இந்த திக்னஸ்ஸை நான் இது அளவுக்கு எங்கேயுமே பார்த்தது கிடையாது எந்த ஊர்லேயும். நானும் ஒரு 20 டிஸ்ட்ரிக் மேலே போயிட்டேன். எங்கடா பரோட்டாவுக்கானோ வேற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏய் இனிமேல் சீரியஸாக சொல்லணும், எனக்கு ரொம்ப பரோட்டா கிரேவிங்காக இருந்ததுன்னா ஒரு 350 கிலோமீட்டர் போனாலும் பரவாயில்லன்னு கிளம்பி வந்துட போகிறேன். என்னம்மா இருக்குடா சால்னா பூரா ஃபுல்லாக போட்டுருவாங்க போலியா. ஸோ அதோட தலை அப்படியே இருக்குது. என்ன சாப்பிட்லையா தலையா நாஸ்தியாக இருக்குது. ஒரு ராவாக கேப்பேன் பார்த்தீங்களா நான், அதுக்கேற்ற மாதிரி பேச்சே வரமாட்டேங்குது எனக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாமக்கல்ல இருக்க செல்லப்பா ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நாமக்கல் அப்படின்னாலே பரோட்டா. அவங்க வந்து மார்னிங் 6 மணிலேருந்து நிறைய இடத்துல வந்து இங்கே பரோட்டா தான் அதிகமாக சாப்பிடுவாங்களாம். ஸோ அந்த பரோட்டா சாப்பிட்ணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக தேவை அந்த கிரேவி. ஸோ அவங்க கிரேவியில் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, அப்போ தான் நிறையா பரோட்டா சாப்பிடுவாங்க அப்படின்னு. ஸோ நான் வந்து நாமக்கல்ல ட்ரை பண்ணதுலேயே கிரேவிஸ்லாம் வேறு லெவலில் தாறு மாதிரி இருந்தது. அதுவும் இங்கே இன்னும் பயங்கரமாக இருக்கும் நைட் டைமில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாத்து, புறா, முயல், அதுக்கப்புறம் காடை, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்களாம். ஸோ அதை ட்ரை பண்ண தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ வாங்க உள்ள போகலாம். சரி, ஒரு 3 சைட் டிஷ் எடுத்துக்கோங்க. புறா ஒன்று எடுத்துக்கோங்க, ட்ரை சிக்கன் ஒன்று எடுத்துக்கோங்க, தலைக்கறி ஒன்று எடுத்துக்கோங்க. மொத்தம் 3 எடுத்து, ஒரு தலைக்கறி, ஒரு புறா, ஒரு ஒரு ட்ரை பரோட்டா ஒன்று ஒன்று வாங்கினேன். இட்லி 2 எடுத்து, இட்லி 2 எடுத்து வந்துடுறேண்ணே. புறா ஒன்று, ட்ரை ஒன்று, தலைக்கறி ஒன்று. 3 சைட் டிஷ்ஷாக 3 வாட்டி கேட்டிருக்கு. கிரேவி தான் இங்கே மேட்ரு. இல்லை நாமக்கல்னாலே கிரேவி தான் கைஸ், பயங்கரமாக இருக்குது. அசந்துட்டோம் கிரேவியை பார்த்து. இப்போ பரோட்டாவுக்கு ஏன்னா காலையில் 6 மணிக்கு இங்கே நிறையா அந்த லாரிலாம் அசம்பிள் பண்ணுறது, லாரிலாம் இது பண்ண பட்டறை அதெல்லாம் நிறையா இருக்கனால, அந்த மாதிரி இருக்கப்போ ஒர்க்கர்ஸ் இருக்கிறனால காலையிலே வந்து 4 பரோட்டா அந்த கிரேவியை ஊற்றி அடிச்சுட்டு போவாங்களாம். அந்த அளவுக்கு இருக்குப்பா. மொரட்டு இட்லி ஆகுது மாப்பிள்ள, மட்டன் கிரேவி எப்பா டி இங்கே ஊற்றிருங்கண்ணே. ஆ தேங்க்யூண்ணே. அவரால் ஊற்றவே முடியல, அது வந்து அவ்வளோ திக்காக இருக்குது. சட்னி அவங்க கொஞ்சம் ஒன்று வைங்கண்ணே. வேறு என்ன கிரேவிண்ணா இருக்குது உங்ககிட்ட? போதுண்ணே புறா கிரேவி. ஆ கேட்குறேன் சாப்பிட்டு கேட்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டு நான் வந்து அவங்களோட இட்லியை ட்ரை பண்ணலாமா? இட்லி பார்த்தீங்கன்னா பயங்கரமான இட்லி. அது கூட சுக்கா கிரேவி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அப்பா என்ன திக்காக இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்பா பேச்சே இல்லை. ஏ போடா, ஏந்த வெளியே போடா நீ. அப்பா என்ன திக்கேன், எப்படா செய்கிறாங்க தெரியலையே. ஏ நம்ம ஊர்லாம் வச்சா அதுதான், தண்ணி சாலனாக்கே இங்கே சண்டை வருது. இந்த மாதிரிலாம் வச்சா சண்டை கன்ஃபார்ம். ஏ இது எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு தெரியல. என்னென்னா ஒரு நல்ல திக்கான கிரேவி. கிரேவினா இதுதான், பயங்கர காரம் கிடையாது. பட் அந்த சுக்காவோட ஃப்ளேவர், சுக்காக்கான மசாலா, மல்லித்தூள் சூப்பராக தெரியுது. எங்கடா பரோட்டாவுக்கானோ வேற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இந்த திக்னஸ்ஸை நான் இது அளவுக்கு எங்கேயுமே பார்த்தது கிடையாது எந்த ஊர்லேயும். நானும் ஒரு 20 டிஸ்ட்ரிக்ட் மேலே போயிட்டேன், இந்த அளவு திக்கு நான் பார்த்தது கிடையாது கேஸ். அவ்வளோ திக்காக இருக்குது, மைல்டாக மைல்டாகவும் இருக்குது, அட் சேம் டைம் டேஸ்டியாகவும் இருக்குது செம. இப்போ நெக்ஸ்ட் அவங்க பரோட்டாவுக்கு அவங்களோட ஸ்பெஷல் மட்டன் கிரேவி ட்ரை பண்ணலாம். அவங்களோட மட்டன் கிரேவி இது எவ்வளோத்துக்கு, இது அவரால் ஊற்றவே முடியல அந்த இதுலேருந்து, அவ்வளோத்துக்காக இருக்குது. ஐயோ இது என்ன எப்படி இருக்குது, இந்த இலையை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண. குடும்பமானி புறா கிரேவியா? ஓகே ஆ போதும்.
இந்த கிரேவி இருக்கு பார்த்தீங்களா, அவங்களோட மட்டன் கிரேவி சரியான டேஸ்ட்டாக இருக்கு. இப்போ இதை வந்து பெரட்டி அடிக்கலாம். இது அப்படியே வந்து பெரட்டி புறா இல்லை மட்டன். இனிமேல் எனக்கு பரோட்டா சாப்பிடணும்னா நான் நாமக்கலுக்கு வந்தேன்டா. என்ன புறா கிரேவி எப்படி இருக்கு? ஆள் மூணுத்தையுமே போட்டு பரட்டி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏய் இனிமேல் சீரியஸாக சொல்லணும், எனக்கு ரொம்ப பரோட்டா கிரேவிங்காக இருந்ததுன்னா ஒரு 350 கிலோமீட்டர் போனாலும் பரவாயில்லன்னு கிளம்பி வந்துட போகிறேன். என்னம்மா இருக்குடா சால்னா போராடி, இப்போ நல்லா இருப்பீங்களா? பரோட்டாக்கும் சால்னாக்கும் அந்த கிரேவிக்கும் அதே மாதிரி ஒரு 4-5 வெரைட்டியாக கிரேவி வச்சுருக்காங்க. இதுதான் இல்லாமல் ஏன்னா எல்லாருக்குமே இது பிடிச்சிடாது, எல்லாருக்குமே இது பிடிச்சிடாது. அதுதான் அதுதான் கிரேவி. அவ்வளோ அவ்வளோ நேரம் மச்சான் பண்ணணும், இதை சும்மா கிடையாது. இல்லை இந்த அளவுக்கு திக்காக வராது, பயங்கரமாக பண்ணிடுறாங்க. அதுதான் சும்மா நாமக்கல் போகலான்னு வந்தோம், பிளான்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு 3 days எனக்கு நாங்கள் இன்னொரு ஷூட்டு, 3 days சும்மா இருக்குமே, காரை எடுத்துகிட்டு எங்கேயுமே தூரமாக வரல. சும்மா எங்கே போகலான்னு பார்த்துருக்கோமே நாமக்கல் பார்த்தேன். ஃபுட்லாம் பார்க்குறப்ப செம்மையாக இருந்துச்சு. சரி வரலான்னு வந்தால் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் வரல மச்சான். சீரியஸாக நான் வந்துட்டு இவனுக்கு வரதே தெரியாது, எங்கே வரோன்னே தெரியாது. வேறு விஷயம் இதான் நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஃபுட்டு டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட புறா கிரேவி. புறா கிரேவியும் பாருங்களேன், ஏதோ புறா கிரேவி குழம்பு பண்ணாங்க, அதை தூக்கி இதில் போட்டாங்கன்னா பரவாயில்ல, அதுவும் திக்காக தான் இருக்கு. ஏதா வாங்கிக்கூடா, இட்லி வாங்குறேன் வாங்குடா, வாங்கி சாப்பிடு. ஏய் போடா, ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது இல்லை மச்சான். மூணு தீமே அடிச்சுட்டாலும் ஆளுக்கு தொண்டையில் கர்ந்து ஆள் ஃபுல்லாக ஸ்வெட் ஆயிடுச்சு. இதெல்லாம் பரோட்டா வச்சா சத்தியமாக சொல்கிறேன், அவங்களுக்கு எப்படி கட்டுப்படியாக ஆகுது இல்லை என்ன மேட்ருன்னு தெரில. பட் அங்கே இங்கே வந்து பரோட்டா மோஸ்ட்லாக காஸ்ட்லியாக தான் இருக்குது. 15 ருபீஸ் சாப்பிடு, உனக்கு என்ன வேணுமோ சாப்பிடுமாம்மா, நான் பொறுமையாக சாப்பிட்றேன், நீ சாப்பிடு, உனக்கு எல்லா வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிடு. புறாக்கு பயங்கரம் சைடிஷ் கேட்டிருந்தேன், வந்துட்ருக்கு. இனிமேலே நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், கிரேவி அப்படின்னாலே என் மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வர போகிறது இனிமேல் நாமக்கல் தான். ஸோ கைஸ், அவன் நம்ம சொல்லியிருந்த 3 sites வந்திருக்கு. ஸோ என்னென்னன்றதுனா, இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தலைக்கறி, இது வந்து அவங்களோட புறாக்கறி, இது வந்து ட்ரை சிக்கன். அந்த ஒன்று கோளாராக பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு எது சாப்பிடலாம், தோசை சொல்லியிருக்கோம். இன்னும் ட்ரை சிக்கன் சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுதான் இது. அதை பிச்சு போட்டு ஃப்ரை பண்ணி கொண்டு வராங்க. இந்த ஒரு கீழே இதுதான் சொன்னேன், அவன் அந்த மசாலாவை வந்து ஒரு மாதிரி ட்ரையான ஒரு பவுட்ரு மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. ஐயோ, பவுடர் இருக்கு பார்த்தீங்கன்னா மேலே, சம மசாலா மிளகாத்தூள் தான், பட் சூப்பர் மசாலா, செம்ம டேஸ்டியாக இருக்கு. அதில் அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கு, அந்த ட்ரையாக இருக்கனால இங்கே பார்க்குறப்ப தெரியும், ட்ரையாக இருக்கனால அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கு. அதில் இத்தனைக்கும் நம்ம இந்த செஸ்ட் பீஸு அதுவே இவ்வளோ சாஃப்டாக இருக்கு. தொண்டையில் அடிக்குது அவர் சொல்லிடுறாரு, மஸ்ட் ட்ரை. அந்த மசாலாவே சூப்பராக இருக்குது, அது கூட வச்சு சாப்பிட்ணும், தனியாக சிக்கன் வச்சு சாப்பிடு, அந்த மசாலா கூட சேர்ந்து சாப்பிடு, இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக நான் கூட என்னால் பார்க்குறப்ப வெளியே வச்சுருக்காங்க பவுலில் நிறையா, பார்க்குறப்ப ஒரு மாதிரி செதறினேன். மாமாலாம் பார்த்துட்டு இன்னும் இதுன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து புறா தான், புறா கிரேவியே பயங்கரமாக இருந்தது. இது என்ன சொல்லு, புறாவோட என்ன பார்ட்டுன்னு சொல்லு. சைடு எந்த சைடு? ஆ, ஒரு தோசை வச்சுருவேண்ணே. ஏய், புறானா ஃபுல்லாக போட்டுருவாங்க போலியா? ஓ, அதோட தலை அப்படியே இருக்கு, சாப்பிடல ஏதா தலையா? அதனால இப்படி அதை கிஸ் குத்துட்டு வச்சுட்டேன். அதோட காலை சாப்பிடுவோம். பாப்பா பாப்பா, அந்த புறாவை தலையோட போடுறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது என்ன மாதிரி கடை அப்படின்னு. நாஸ்தியாரு ஒரு ராவாக கேட்பேன் பார்த்தீங்களா, நான் அதுக்கேற்ற மாதிரி பேச்சே வரமாட்டேங்குது எனக்கு. புறாவும் சூப்பராக இருக்குடா, எல்லாமே பயங்கரம், கூட்டமும் பயங்கரம். ஆக்சுவலாக சீக்கிரமாக சொன்னாங்க, பட் நம்ம கொஞ்சம் ஷூட் இருந்ததுனால வர முடியல. பட் பரவாயில்ல, இதில் ஓரளவு கம்ஃபர்ட்டாக தான் எடுத்துகிட்ருக்கோம். ஆ, புறால் எப்பயுமே கறி கம்மியாக தான் மிச்சம் இருக்கும், அதோட மொத்தமாக கடிச்சு சாப்பிட்றப்ப அது வந்து ஒரு சாறு ஒன்று, அதுதான் டேஸ்ட்டு புறாவுக்கு. ஸோ இஸ் நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேவரட்டான தலைக்கறி தினேசன், பார்க்குறப்பே பயங்கரமாக இருக்கானே. ஆ, அட போடா.
தலைகறி பிரியர் தலைகறி எடுங்க. அவரு புறாவுக்கு இருக்கிறது கொஞ்சம் கறி அதையும் சுரண்டி சுரண்டி எடுத்து அதை தோசைக்குள்ள வச்சு சாப்பிட போறாராம். நீ சாப்பிடுவோம்மா வரட்டா மாமா டொர் அந்த மாதிரி சாப்பிடு. குழம்பு எதை ஊற்றிக்கிட என்ன எதாவது அந்த மட்டன் கறி ஊற்றி சொல்ல. தோசை எப்படி இருக்கு பார்ப்போம். இது கல் மாதிரியும் இல்லை நைஸ் மாதிரியும் இல்லை ரெண்டுத்தையும் கலந்து போட்டுருக்காங்க. இந்த ஒரு கிரேவி போதும் வேறு மாதிரி பேசும். மைல்டு சூப்பரான ஒரு கிரேவிங்க. இது மேலே சொல்கிறது என்னன்னு தெரியல. மாமா அவரை பார்த்துட்டு இருக்கான் அவனு சாப்பிட்டு மொத்தமாக எடுத்து விடாயிரா சூடா நெருப்புக்கே சூடா தோசைக்குள்ள வச்சு சாப்பிடு. டோகைஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டு இன்னும் கலைக்கு கிளிக்கெலாம் விட வேண்டியது இருக்குது. கலைக்கு ஆஃப் பாயில்னு போவோம். ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டு உங்களை வந்து அவுட்டரில் பார்க்குறேன். ஸோ எவ்வளோ ப்ராச்சி ஒரு குழம்பு கலைக்கா மொத்தம் எவ்வளோ 626 தோகை ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு வெளியே வந்துட்டேன். அந்த ஃபுட்டு எப்படி இருந்தேன்னு கேட்டிங்கன்னா அந்த கிரேவிலாம் நான் சாப்பிட்றப்பே பார்த்துருப்பீங்க. கிரேவிலாம் எக்ஸ்ட்ராடனரி. என்னால் எனக்கு திருப்பி வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு தோண வச்ச ஒரு கிரேவி. ஸோ மூணுமே அதில் எனக்கு அந்த மட்டன் கிரேவியும் சுக்கா கிரேவியும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் சைடிஷ்லேயும் பார்த்தீங்கன்னா நான் வெறும் மூணு தான் வாங்கினேன். பட் அவங்ககிட்ட 7-8 சைடிஷ் வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாத்தையும் ட்ரை பண்ண முடியல நைட்டுன்றதுனால. ஏன்னா ஆல்ரெடி மத்தியானமே ஒரு முரட்டு இருந்து அட்டன் பண்ணிட்டு வந்தேன். ஸோ ஃபுட்லாம் சான்ஸ் இல்லை ஸ்டார் மாதிரி. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து அந்த லாரி டிரைவர்ஸ் இருக்கிற அந்த ஏரியா அப்படின்றனால அவங்க ஃபுட் பேஸ் அவங்களோட ஒரு கல்ச்சரே இப்படி தான் இருக்குது. அந்த ஃபுட் கல்ச்சரே மார்னிங் டு நைட்டு பரோட்டா தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ பரோட்டாவும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு நல்ல ராவாக சாப்பிட்ணும் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அந்த புறல உன் தலை உள்ள லங்ஸ் ஹார்ட் எல்லாமே இருக்குது. அந்த புறவை அப்படியே பிடிச்சி இப்படி நசுக்கி நசுக்கி போட்ட மாதிரி இருக்குது. ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் நாமக்கல் தாண்டி போகிறீங்க அப்படின்னா இல்லை திருச்சி சைடு அப்படி போனால் கண்டிப்பாக வந்து சூப்பராக சாப்பிட்டு போகலாம். பில்லு வந்து 630 ரூபா. மூணு பேர் நல்லாவே சாப்பிட்டோம். ஹோப்பிக்காக செஞ்சிருந்த வீடியோ. ஒருத்தர் சாப்பிட்டார் கூட அவர் இப்போ கேராகி இப்போ படுத்துருக்காரு காரில். ஸோ அப்புறம் என்ன நான் நம்ம இப்போ படுக்க தான் போகிறேன். இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சீ யூ நானே கிரேட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை.